வணக்கம். iRobinPro ஆப்பிள் அண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆடியன்ஸ் ஒருத்தர் நம்மளோட ஃபேஸ்புக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப்பில் கேட்டிருந்த ஒரு ஆப்பிள் ப்ரைவசி ரிலேட்டடான க்வெஸ்சனுக்கு பதில நம்ம ஆடியன்ஸோடவே சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்மால் எபிசோடு. பிகாஸ் அந்த க்வெஸ்சனுக்கு வந்து நம்ம டெக்ஸ்டில் பதில் சொன்னோம் அப்படின்னம்னா அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது, ப்ளஸ் க்வெஸ்சன் மறுபடியும் அவங்களுக்கு ரைஸ் ஆகும்போது அதை நம்ம மறுபடியும் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு கன்வர்சேஷனாக பண்ணிடலாம், ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை இன்வைட் பண்ணி இந்த ஒரு ஸ்மால் வீடியோ செஷன் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிலே பண்ணாமல் நம்ம அந்த க்வெஸ்சனுக்கு போயிருவோம். ஸோ அவர் கேட்டிருந்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரடியூஸ் கொடுத்துட்றேன். உதயா அவர் பேர். ஹாய் பிரதர். ஹாய், நீங்கள் எந்த ஊருங்க? கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில இருந்தீங்களா? சூப்பர் சூப்பர். எவ்வளோ இயர்ஸா ஐபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உதயா? ஐபோன் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வச்சிருந்தேன் பிரதர், அதுக்கப்புறம் 7, அப்புறம் 10R, இப்போ வந்து 12 ப்ரோ மேக்ஸ். மேக்புக் ப்ரோ ஒன்று வச்சிருக்கேன், M2. ஓகே. ப்ரைவசி அப்படின்னு வரும்போது ஆப்பிள் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிஸ்னஸ் டூல் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் டூல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் நிறைய பேர் அந்த ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஐஃபோன் வாங்குறது கிடையாது. பட் அது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த iOS சிஸ்டம் ஈகோ சிஸ்டம்குள்ளே வரணும், iOS-ஓட எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக எடுக்கிறாங்க. ஆனால் பிஹைண்ட் த சீன் நம்மளுக்கு வந்து நம்மளோட டேட்டா சேஃபாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, யாருனாலும் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நம்மளுக்கு அந்த ஐஃபோன் யூஸ் பண்ணும்போதே நார்மலாக அது ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக அவர் போட்டிருந்த அந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் காமிக்கிறேன். iOS வந்து நிஜமாவே செக்யூரா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானே பேசுறதை விட அவரே அந்த க்வெஸ்சனை வந்து சொன்னால் பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு 3 க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் பிரதர். அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு மெயினான க்வெஸ்சனே ஃபர்ஸ்டே கேட்டுறேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, நான் வந்து சிரி இப்போ நார்மலாகவே நம்ம ஹே சிரி சொன்னால் அது அவைக் ஆகிடும். இப்போ அந்த ஹே சிரி சொல்றதுக்கு முன்னாடி அந்த மைக் ஆன்ல இருக்கணும் தானே, அப்படிங்கிற பட்சத்துல வந்து அத எப்பவுமே அந்த கிரீன் டாட்ல ஆன்ல தான், எப்பவுமே அந்த கிரீன் டாட் ஆரஞ்சு டாட்ல தான் இருக்கும். ஆமா, ஆனா ஏன் அது ஆன்ல இல்ல அந்த டைம், எப்பவுமே ஆன்ல தான் இருக்கணும். சொல்ல போனா ஐபோன் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணாவே அந்த கிரீன் ஆரஞ்சு டாட் இருக்கணும், அது ஏன் இல்ல? அப்போ நம்ம பேசுறதெல்லாம் நார்மலா அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்களா? ஓகே, அதான். ஓகே, என்னன்னா இதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சிரியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு, ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதை பற்றி நம்ம ஒரு நியூஸ் எபிசோடில் கவர் பண்ணியிருந்தோம். சிரி வந்து மற்ற எல்லா வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுமே இன்னைக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது ஆல்வேஸ் ஆன் லிசன் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஸோ அது எப்பொழுதுமே லிசனிங்கில் தான் இருக்கணும். நீங்கள் அந்த ப்ரைவசிக்காக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் கேமராக்கும் ஆம்பர் கலர் மைக்ரோஃபோனுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரிலேட்டட் சர்வீசஸ் வந்து அதுக்கு எக்ஸப்ஷன் ஆகணும். அதாவது வாய்ஸ் அசிஸ்டன்ட்ங்கிறது ஒரு சிஸ்டம் ரிலேட்டட் சர்வீஸ், எப்பொழுதுமே அது ஆம்பர் கலரில் அங்கே ஆன்லி இருந்தது அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது, அந்த சிஸ்டம் சர்வீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் ஒன்ஸ், அதாவது ஒரு 5 நிமிஷம் டேட்டாவை கலெக்ட் பண்ணும், லிசன் பண்ணிட்டு இருக்கும், 5 நிமிஷம் இங்கே சரௌண்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும், அதை விதின் நம்ம டிவைஸ்குள்ளேயே ப்ராசஸ் பண்ணி டெலிட் பண்ணிட்டு திருப்பியும் அடுத்த டேட்டாவை லிசன் பண்ண ஆரம்பிக்கும், சரிங்களா? அதுக்குன்னு வந்து நம்ம ஃபோன்ல ஃபுல் ஸ்டோரேஜ் கொடுத்து வைக்க கிடையாது. ஆப்பிள் சிஸ்டம் சர்வீஸா கனெக்ட் பண்ணவங்க அதை ரொம்ப லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 5 மினிட்ஸ் முன்னாடி, 5 மினிட்ஸ் அப்புறம் அப்படிங்கிற அந்த ஃபில் ஆன உடனே அதோட ஸ்டோரேஜ் அதுவே டெலிட் பண்ணணும், சரிங்களா? நீங்க இன்கேஸ் சிரியோட அனாலிட்டிக்ஸ் டேட்டாவை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சிஸ்டம் செட்டிங்ஸ்ல ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல நீங்க பேசுற வாய்ஸ் டேட்டாவை பிளெயினா அனுப்ப மாட்டாங்க. நம்ம சிரி சொல்லும் போது அது வேக்கப் ஆகல ஆர் மத்த ஏதாவது எரர் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா நம்மளோட போன்ல போய் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல திடீர்னு ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, பேனிக் ஆயிட்டு ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல அது கிராஷ் லாக் அப்படின்னு சொல்லி அந்த லாக் ஃபைல கிரியேட் ஆயிருக்கும், இத்தனை மணிக்கு இவங்களோட போன் வந்து ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த லாக் சிஸ்டம் லாக் பார்த்தீங்கன்னா அதை சிஸ்டம் மெட்டா இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அதாவது டைரக்டா நம்மளோட பேசுறது எல்லாமே அங்கே இருக்காது, டெக்ஸ்ட் வடிவில் எல்லாமே அந்த எரர் எது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற அந்த சிஸ்டம் சர்வீஸை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த மெத்தட்ல தான் வந்து சிரி ஆப்ரேட் ஆகுது. நம்ம டிவைஸ்ல தான் டேட்டாவை ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. வித்ன் ஆன் த டேட்டா ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அனாலிட்டிக்ஸை ஷேர் பண்ணட்டும்னு அலோவ் பண்றாங்க இல்லைங்களா, நம்ம போனை செட்டப் பண்ணும் போதே கேட்கும் டு யூ வாண்ட் டு ஷேர் ஆப் அனாலிட்டிக்ஸ் வித் ஆப்பிள் அப்படின்னு டெவலப்பர்ஸ் கூட. இதெல்லாம் இந்த டேட்டாவை ஆப்பிளோட சிரி இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு நீங்க அலோவ் பண்ற டேட்டாவை மட்டும் எடுத்து அதை அவங்க படிக்கிறாங்க. சில சவுண்டு, சில பேக்ரவுண்ட் நாய்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து கேட்கறாங்க. அந்த டேட்டா யாரோடதுங்கிறது அங்கே மேப்பிங் ஆயிருக்காது, உங்களோட ஆப்பிள் ஐடியோடவோ உங்களோட டிவைஸ் மேக் ஐடியோடவோ மேப் ஆயிருக்காது. ஆனால் ஸ்டில் அது ஒரு ப்ரைவசி பிரச்சனையா மாறுச்சு.
ஆப்பிள் வந்து மற்றவங்களோட டேட்டாவை லிசன் பண்ணுறாங்க. அது ஒரு பிபிஓ மாதிரி இருந்து அவங்க அதை லிசன் பண்ணுற மாதிரி அந்த ரெக்கார்டிங்ஸை பேஸ் பண்ணி அவங்க அந்த மெட்டா டேட்டாவை கிரியேட் பண்ணுவாங்க. டெவலப்பர்ஸ்க்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி சிரியில் இத்தனை பிரச்சனை என்ன இருக்கு, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஏன்னா கூகுள் பொறுத்த வரைக்கும் ஆப்பிளுடைய காம்படிட்டர் கூகுள் தான் ஸ்ட்ரெயிட்டவே. அவங்க கிட்ட கிடைக்காத டேட்டாவே கிடையாது. அங்கே வாலண்டியராக நம்ம டேட்டாவை கொடுக்குறோம் கூகுள் கிட்ட, சரிங்களா? நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது சரி, கூகுள் சர்வீசஸ்லேருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. ஒரு கூகுள் ஃபோட்டோஸ், ஒரு மேப்ஸ், எதை நீங்கள் டச் பண்ணினீங்க அப்படின்னாலும் அந்த ஐஃபோனுக்குள்ளேயும் அதே பிஹேவியரை தான் பண்ணுறாங்க. அதில் தான் இந்த iOS 15 இருந்து ப்ரைவசி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்ததே ஆப்பிள். ஒவ்வொரு ஆப்பும் டேட்டாவை எடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்ல கிடையாது. அவங்க ப்ரைவசி ப்ரைவசின்னு ஒவ்வொரு இதுலேயும் சொல்லும் போது அவங்க சொல்றது யூசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க, யூசருக்கு தெரியாம எடுக்காதீங்க, அந்த யூசருக்கு கண்ட்ரோலை கொடுத்துருங்க. அதை தான் நம்ம ப்ரைவசி செட்டிங்ஸ்ல டாகுலா பாக்குறோம். ஒவ்வொரு ஆப் நீங்க என்னென்ன மைக்ரோஃபோனா எதை ஆக்சஸ் பண்றீங்கன்னு எல்லாமே உள்ள ரெக்கார்ட் ஆயிரும். நீங்க எடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்க Facebook இன்ஸ்டால் பண்ணனவனா கேமரா மைக்ரோஃபோன் எல்லாம் கொடுத்துட்டீங்க, போட்டோஸ் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க. திடீர்னு ஒரு 1 வீக் கழிச்சு உங்களுக்கு தோணுது, இல்ல எனக்கு ரிவோக் பண்ணணும், கொடுக்க கூடாது இனிமேல், இனிமேல் நான் எடுக்கிற போட்டோ எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருப்பி பிரைவசி செக்யூரிட்டியில போயிட்டு டாகல் ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சது, சரிங்களா? சிரியோட பிஹேவியர் இதை விட லிமிட்டட் ஆனது. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுக்கு ஃப்ரீடம் அதிகம் இருக்கு. நீங்க ஐபோன் இல்ல ஆண்ட்ராய்டு எடுத்தாலும் சரி, ஐபோன் இல்ல பிளாக்பெரி எது எடுத்தாலும் சரி, நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் உள்ள கொண்டு வந்தீங்கனாவே அங்க உங்களோட டேட்டாவை அவங்க ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? அப்பதான் அவங்களோட சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க கூகுள் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி நம்மளே அன்லிமிட்டட் டேட்டாவை கொடுத்துட்டோம் ஏற்கனவே. நம்மளை பத்தி ஃபுல் ஹிஸ்டரி, நம்ம என்ன மெடிசன் சாப்பிட்றோம், எவ்வளவு பேமெண்ட் பண்றோம்னு கூகுள் பேல நம்ம அனுப்புற டேட்டா முதல் கொண்டு எல்லாத்தையுமே நம்ம பர்மிஷனோடவே நம்ம கொடுக்குறோம். நம்ம நிறுத்தணும்னு நினைச்சா கூட நிறுத்த முடியாது. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன், லைக் எப்பொழுதுமே சிரி ஆக்சஸ் பண்ணுதுன்னு சொல்லி அது ஆன்லயே இருந்ததுன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிக்குவோம். எப்ப பார்த்தாலும் கண்ட்ரோல் சென்டர்ல அந்த சைட்ல பாத்தீங்கன்னா டாட் எரிஞ்சிட்டே இருக்கும். சோ சிஸ்டம் சர்வீஸுக்கும் யூசர் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். நம்ம எப்ப கேமரா ஓபன் பண்றோமோ அப்ப மட்டும் அந்த கிரீன் ஆம்பர் வரணும். செக்யூரிட்டி பிரச்சனை நம்ம எப்ப ஐடென்டிஃபை பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஆப்புமே ஓபன் பண்ணல, ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கிறோம், பட் அந்த ஐகான் பாட்டுக்கு எரிஞ்சிட்டே இருக்கு, சரிங்களா? இந்த ஹார்டு வயரிங் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மேக்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் இருக்கு. மேக்லயும் ஏதாவது மால்வேர் வந்து உங்களோட உங்களுக்கு தெரியாம உங்க கேமராவை ரெக்கார்ட் பண்ணா அந்த கேமரா பக்கத்துல இருக்கிற எல்இடி எரியணும். அதை நீங்க வந்து பைபாஸ் பண்ண முடியாது. அந்த எல்இடி எரிய வைக்காம கேமராவை ஆன் பண்ண முடியாது. அந்த பிரைவசி ஃபீச்சர்ல அவங்க ஹார்ட் வயர் பண்ணிடுறது அதனாலதான். சோ யூசருக்கு தெரியட்டும் எது நடந்ததுனால அப்படின்னு. சோ சிஸ்டம் சர்வீஸ் எப்பொழுது பயன்படுத்தும் போது தெரிஞ்சிச்சுன்னா, இப்ப நம்ம லொகேஷன் சர்வீஸ் பாக்குறோம் இல்லைங்களா, அதுல நம்ம சொல்றது அந்த சிஸ்டம் சர்வீஸ்ல காம்பஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஃபைன் மை ஆப் எப்பொழுதுமே யூஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னா அது கூகுள் மேப் யூஸ் பண்ணுதா இல்ல ஃபைன் மை ஆப் யூஸ் பண்ணுதா நம்மளுக்கு இனிஷியலா தெரியாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் பாக்குற மாதிரி இருக்கும். அதனால அவங்க சிரிக்கு வந்து எப்ப நீங்க ஓபன் பண்றீங்களோ சிரிய அப்ப மட்டும் அங்க ஹைலைட் பண்ணும். சிரிய சம்மன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பவர் பட்டன் அழுத்தியோ இல்ல ஏ சிரி சொல்லியோ நீங்க சம்மன் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு மேல கண்ட்ரோல் சென்டர்ல டக்குன்னு பாத்தீங்கன்னா பிளிங்க் ஆயிரும், சிரி வந்து மைக்கை யூஸ் பண்ணிருச்சு அப்படின்னு.